இந்த வீடியோல நடிகர் அஸ்வின் எந்தெந்த படங்கள்ல நடிச்சிருக்காரு என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் குமார் லட்சுமிகாந்தன். இவர் 7ஆம் தேதி மே மாதம் 1991 கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறாரு. அஸ்வின் தன்னுடைய பள்ளிப்படிப்பை கார்மல் கார்டன் என்ற ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியை குமர்குரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற காலேஜ்லயும், எம்பிஏ என்ற டிகிரியை பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற காலேஜ்லயும் படிச்சிருக்காரு. அஸ்வின் முதலில் 2015 ஆபீஸ் என்ற சீரியலில் நடிச்சு டெலிவிஷன்ல அறிமுகம் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரெட்டை வால் குருவி, எனக்கு தெரிந்த மனமே ஆகிய சீரியல்ல நடிச்சிருக்காரு. மேலும் 2020 ஒளிபரப்பு செய்யப்பட்ட குக் வித் கோமாளி சீசன் 2 என்ற ஷோவில் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துகிட்டாரு. அஸ்வின் 2014 கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற படத்திலும், நெருங்கி வா முத்தமிடாது என்ற படத்திலும் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் 2015 ஓ காதல் கண்மணி என்ற படத்திலும், 2019 என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஜூலை காற்றில், ஆதித்யவர்மா ஆகிய படங்களிலும், 2020 இந்த நிலை மாறும் என்ற படத்திலும், 2021 ஓ மனப்பண்ணை என்ற படத்திலும், 2022 என்ன சொல்ல போகிறாய் மற்றும் செம்பி ஆகிய படங்களிலும் நடிச்சிருக்காரு. அஸ்வின் 2020 தந்து விட்டேன் என்னை மற்றும் 2021 லைவ் டெலிகாஸ்ட் ஆகிய 2 வெப்சீரிஸ்லையும் நடிச்சிருக்காரு. மேலும் ஒரு சில தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அஸ்வின் இதுவரைக்கும் தமிழில் 10 மட்டுமே நடிச்சிருக்காரு. இவர் மேலும் பல படங்களில் நடித்து பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.